வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீர்க்கங்காயில் சட்னி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் சட்னி செய்ய போகிறேன். பீர்க்கங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கணும். முத்தலாக இருந்தால் ரொம்ப நார நாராக இருக்கும். பீர்க்கங்காயை இந்த மாதிரி மேலே உள்ள ஹார்டாக இருக்கிற பகுதியெல்லாம் தோலை சீவி எடுத்துக்கலாம். ஒரு பீலர் வச்சு இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சீவணும்னு அவசியம் இல்லை, மேலே ஹார்டாக இருக்கிற பகுதி மட்டும் சீவி எடுத்துடலாம். தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. ஒரு டிஃப்ரெண்ட் பீர்க்கங்காய் சட்னி. நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து தான் இந்த சட்னி செய்ய போகிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய், 1 தக்காளி, பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6-7 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1 சின்ன துண்டு புளி, 1 சின்ன துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கடலைப்பருப்பை பொறிச்சு எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை கடாயில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பீர்க்கங்காயை நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் கொஞ்சம் தண்ணி விடும் வதக்கும் போது, அதனால் எந்த பொருளையும் சேர்க்காமல் பீர்க்கங்காயை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பீர்க்கங்காயும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பீர்க்கங்காயும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டது எல்லாமே நல்லா குழஞ்சி நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியும் சேர்த்துட்டேன். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் ஆப்ஷனல் தான், நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் தேங்காயை ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கி ரெடியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பெருங்காயம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு சட்னி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சட்னி அரைச்சி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம்.
ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சட்னியில் கொட்டிடலாம் தாளிப்பை. ரொம்ப டேஸ்டியான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.